ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சுடிதார் மாடல் போட்டிருக்கேன். ஈஸியான மெத்தேட் தான் அது, சிம்பிளாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது காட்டன் பீஸு, அது முன்பக்கம் பேட்டர்ன். அது எப்படின்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சுடிதாருக்கு வந்து நெக் டிசைன் இது, எப்படி போட போகிற பாருங்கள். அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து இந்த மாதிரி சுடிதாரோ பார்டரு, அது பார்டர் வச்சு நம்ம எப்படி முன்னாடி முன்பக்கம் பேட்டர்ன் போட போகிறோம் பாருங்க. பைப்பி தான் கொடுக்க போகிறேன். பைப்பி கொடுக்க போகிறோம்னா நம்ம கிளாஸில் வச்சுக்கிட்டு பைப்பிங் மாடல் தான் அது. ஜாயின் பண்ணி வெட்டிக்கிறோம். தான் கிராஸ் கிராஸ், அந்த கிராஸ் இந்த கிராஸ் வரணும். இப்போ இது வந்து பைப்பிங் அடிக்க போறேன். இப்போ இந்த பெண்ட் அளவுக்கு வந்து இப்போ என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து பைப்பிங் கொடுத்தாதான் பார்க்க லுக்காக இருக்கும். தையில் ரேட்டாக சிறுசாக கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு வேலையெல்லாம் கரெக்டாக வரணும், கரெக்டாக சுருக்கு இல்லாமல் வரணும். இந்த மாதிரி ஊசி வச்சுட்டு அந்த லைட்டாக பெண்டை வரைக்கி விட்டால் தான் கரெக்டாக வரும். எங்கேயும் பெண்டு வந்து அந்த பெண்டு தான் இப்படி வளர்ச்சிக்கலாம். இல்லை வளைச்சா தான் கரெக்டாக இருக்கும். அடிச்சாச்சு மடங்கு வந்து நீ பைப்பிங் மாதிரி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குதா. காலிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கணுக்கா, ஒரே மாதிரியாக தான் வரணும். கூடியில் தான் குறைஞ்சிடக்கூடாது.
ஷேப்பிங் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போனால் இந்த பெண்டில் பூரா இந்த பெண்டு வராத அளவுக்கு அப்படியே லைட்டாக டாட்டு மாதிரி பிடிக்கணும். டாட்டு மாதிரி பிடிச்சா தான் பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி எப்படி ஜாயிண்ட் போட்டமோ அந்த மாதிரி லைட்டாக டாட்டு மாதிரி பிடிக்கணும். மூணுலேயும் மூணு மூணு டாட் பிடிச்சா வந்து மூணு டாட் பிடிச்சாச்சு. தூக்காமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கூட அந்த பார்டரு பார்டர் மாதிரி கொடுத்தா தான் சரியாக வரும். இது கீழே உள்ள சுடிதார் கூட கீழே உள்ள பார்டர் இது. சென்டராக ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டு பாடம் ஒன்றா கரெக்டாக வரும் மாதிரி. இப்போ ஜாயிண்ட் போட்டாச்சு. இல்லை இது வந்து அப்படியே சென்டராக வச்சு கீழே லைனிங் கொடுத்து இது மாதிரி அடிக்கணும். பாடு மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ முன்தடுத்து என்ன அளவு வச்சு சென்று பார்த்து அஞ்சு இன்ச்சு வர மாதிரி, ரெண்டரை இன்ச்சு இங்கிட்ட ரெண்டு இன்ச்சு மொத்தம் அஞ்சு இன்ச்சு வர மாதிரி கழுத்து ஆகலாமே ஆகலாம். இப்போ அந்த சென்டர் அந்த இந்த இந்த சென்டர் ஒன்றா வர மாதிரி அதே மாதிரி இன்னொரு மாற்றி அந்த படிச்சா இன்னொரு கொடுத்துருது.
மாதிரி பின்பக்கம் உள்ள பிசுல பூரா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் சார்.